சமீபத்திலே கிளாடிஸ் ஐல்வாட் என்றதான அம்மையாருடைய ஒரு சாட்சியை படித்தேன். And even I recently I read about a story about the woman of Gladys. அந்த அம்மையார் இங்கிலாந்து தேசத்திலிருந்து சீனா தேசத்துக்கு வந்து அங்கே ஒரு அநாதை ஆசிரமம் நடத்தினவர்கள். And she was a woman who traveled from England to China and she conducted an orphanage. அந்த சாட்சியனை தொட்டபடினால் இந்த சகாயம் என்ற வார்த்தைக்கு அதை நான் உதாரணமாக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். That testimony has touched my heart. I want to give an illustration for the word help. இங்கிலாந்திலிருந்து சீன தேசத்திற்கு வந்து அங்கே 100 அநாதை பிள்ளைகளை வைத்து பராமரித்து ஒரு அநாதையில் ஆசிரமம் நடத்தினார்கள். And she was from England to China and she made an orphanage 100 children and she was protecting those children. மிகுந்த கஷ்டங்கள் நடுவிலே வறுமை பல பாடுகள் மத்தியில் தான் அவர்கள் அதை நடத்தினார்கள். With all kind of difficulty, with all kind of poverty, she was able to run that orphanage. சீன தேசத்திலே அவர்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இவர்கள் வெளிநாட்டு பிசாசுகள் என்றதான ஒரு பழிச்சொல் அவர்களுக்கு கிடைத்தது. What the remark she had in China, they were all the devil of the foreign land. அந்த வசைச்சொல்லையும் பொருட்படுத்தாமல் தேவனிடத்தில் ஜெபத்தோடு இந்த அநாதை இல்லத்தை நடத்தி வந்தார்கள். Even never minding about all this kind of abuse and vituperation, and she was with a prayer was conducting that. திடீரென்று ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் உண்டானது. And all of a sudden in Japan and China there was a war. அப்பொழுது ஜப்பான் என்ன செய்தது என்றால் இந்த அம்மாவை உளவாளி என்று தவறாக புரிந்து கொண்டு இவர்களை கைது செய்ய போவதாக ஒரு வதந்தி இவர்களுக்கு வந்தது. Now Japan made a rumor that she was doing espionage and that rumor came to her. உடனே இவர்கள் இந்த பிள்ளைகளை இந்த 100 பிள்ளைகளையும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போக விரும்பினார்கள். And immediately when she heard about it, she wanted to take the 100 children to a safer place. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. And all the very little children. 8 வயசு 10 வயசு 11 வயசு பிள்ளைங்க. All our 8 and 10 and 11 years old children. அதுக்கு சின்ன பிள்ளைகளும் இன்னும் சின்ன பிள்ளைகளும் இருந்தார்கள். And even little children little and lower than that. இவர்களை இந்த பிள்ளைகளை 27 நாட்கள் நடக்க வைத்து கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். And she tried to make these 100 children for 27 days make them to walk and to பகலெல்லாம் reach a place. பகலெல்லாம் நடப்பார்கள், ராத்திரி எல்லாம் இவர்கள் ஜெபிப்பார்கள், பிள்ளைகள் படுத்துக் கொள்வார்கள். And all through the day they will be walking and the children will be lying down but she would be continuously praying. போகிற வழியிலே ஒரு ஆற்றை கடக்க வேண்டியதாக இருந்ததாம். While they were moving they had to cross a brook. அந்த ஆற்றை கடக்க முடியாமல் இவர்கள் ஒரு சாயங்கால வேளையிலே தவித்துக் கொண்டிருந்தார்கள். They are not able to cross that brook and they were struggling. குளிர் நடுங்குகிறது. Even they were being affected by the shivering cold. ராத்திரில அந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த குளிருக்கு பயந்து ஒரு பாறையினுடைய மறைவிலே வைத்துக் கொண்டார்களாம். And as they were, because of the terrible cold she protected those children under the cover of the rocks. ராத்திரில இவர்கள் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு பையன் கேட்கிறானாம், அம்மா நீங்கள் யோர்தான் நதி வற்றி போயிட்டு என்று எங்களுக்கு சொல்லி தந்தீர்களே, இந்த ஆறு வற்றி போகாதா என்று கேட்டானாம். Now while she was praying one boy asked her, mother you told even the river Jordan dried, would not this river dry? அப்பொழுது இவர்கள் சொன்னார்களாம், மகனே காலையிலே நாம் இந்த ஆற்றை கடந்து விடுவோம் என்று சொன்னார்களாம். Then she was replying to that boy, son very early morning we would be able to cross this river. அதிகாலையிலே என்ன நடந்ததாம்? In the early morning what had happened? ரெண்டு ராணுவ வீரர்கள் வந்திருக்கிறார்கள். And two soldiers appeared. அவர்கள் வந்து நம்ம அவுட்டத்தில் சொல்கிறார்கள், எங்களுடைய தளபதி எங்களை அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு ஒரு போட் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏற்றி அந்த ஆற்றை கடக்க முடியாத ஒரு போட்டையும் அனுப்பியிருக்கிறார் என்று. Even the commander has sent a boat so that make the children to cross the river. காலையில எல்லா பிள்ளைகளும் போட்ல ஏறி ஆற்றை கடந்து விட்டார்கள். Early morning all they got into the boat and able to cross the river. பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா ஐத்து விட்டு and even sending all the children safely to a place. இவர்களுக்கு வந்து thanks பண்ண வரும்போது while she came on want to thank those soldiers அந்த ராணுவ வீரர்கள் அங்கே இல்லை. But the soldiers were not found in that place. அந்த போட்டும் அங்கே இல்லை. Even the boat was also not found. அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணினார். In the early morning God has brought a help. நான் இதை
என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். And I from the depth of my heart with all faith I want to tell.